சான்ஸ் இருக்கு அப்படின டாக்டர் சொன்னா. அன்னைக்கு எபிசோட்ல தனவும் மீனாவும் வந்து பேசிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நான் சித்ருவனா மீனா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏக்கப் எல்லாம் பேசுறீங்க அப்படின்னு டாக்டர் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம்னு இருக்காங்க. ஆனால் கண்டிப்பாக கியூர் ஆகும்னு சொல்லலை அப்படின்ட்டு இருக்காங்க. மீனா வந்துட்டு இப்போ என்னதான் பண்ண சொல்கிறீங்க அப்படின்னா, நம்ம எல்லா குடும்பம் ஒன்றா இருக்கணும், நான் அதெல்லாம் பார்க்கணும், அதுக்குள்ளே எனக்கு ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்படி ட்ரீட்மெண்ட் தள்ளி போயிட்டே இருக்கீங்களா? நானும் ஜீவாட்ட டெய்லி சொல்லிட்டு தான் இருக்கேன், ஆனால் அவனுக்கு எப்போ தோணுதோ அப்போ தான் இங்கே வருவேன்னு சொல்லிட்டு அதுக்கு மேலே நான் என்ன பண்ணுறது? உங்களுக்கு இந்த குடும்பம் முக்கியம், ஆனால் எனக்கு நீங்கள் முக்கியம் அப்படின்னு சொல்லி மீனா பேசிக்கிட்டு இருக்காங்க. அதை சொல்லியாவே அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வர, வெளியே ஜனாதனன் பேசிக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி நம்ம பிள்ளைங்க வளர்ந்து அவங்க பிடிச்சிக்கலாம் அப்படிங்கிற சந்தோஷமாக தான் நல்லதுன்னு அப்படின்னு சொல்லி எங்கே சொல்லி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி மீனாட்ட தனம் சொல்கிறாங்க. எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க பாரு, இந்த சந்தோஷத்தில் நீ ஒரு நிமிஷத்தில் எல்லாத்தையும் தூக்கி உடைக்க போறியா அப்படின்னு சொல்லி தனம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. மீனாக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அப்படியே முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஜீவா வந்து தனத்துக்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, எனக்கு மீனை ஒரு மாறுக்க மாதிரி தெரியுது அப்படி, அப்படி அவன் நல்லா இருக்கா இல்லையே, அவன் மனசுக்குள்ள ஏதோ போட்டு குழப்பிட்டு இருக்க மாதிரி தெரியுது, எனக்கு மூஞ்சே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு, அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்றாங்க. இங்கே எடுத்துக்கு பேங்க்கில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி உங்களுக்கு என்ன வேலை சொல்லுங்கள், கண்ணன் கழிச்சிதான் முடிச்சு கொடுத்தா பணத்தை முடிச்சு கொடுத்தீங்க என்ன போதும் அப்படின்றாங்க. அது அவங்க மேனேஜர் கேட்ட அவர்கிட்ட கேசுறாரு, கண்ணன் பேர சொல்லி நீங்கள் வாங்குறீங்களா இல்லை நீ கண்ணன் தான் வாங்குறாரு அப்படின்னு, இல்லைங்க மேடம் கண்ணன் தான் வாங்குறாரு அப்படின்னு சொல்லி அவர் மேனேஜர் போட்டு கொடுத்துறாங்க. உன்னால் முடிஞ்சதை நீ பண்ணிட்டேன், என்னால் முடிஞ்சதை நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு மேனேஜர் சொல்லிட்டு என்ன பிளான் பண்ண போகிறாங்களோ தெரியல. அடுத்து இங்கே வீட்டில் எல்லாரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஐஸ்வர் வந்து சொல்கிற முல்லை எப்போ தலை திருக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு, போது உங்கள் பேச்சு பஞ்சத்தை போய் நிப்பாட்டுங்க அப்படின்னு தானே சொல்கிறாங்க. மூர்த்தி வந்துட்டு வீட்டு வேலையை எப்படி சீக்கிரம் முடிச்சாங்கன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. தானே வந்துட்டு நம்ம எல்லாருமே ஒன்றா அந்த புது வீட்டில் எப்போ தான் இருக்க போகிறோமோ அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் நடக்கும் அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம்.